கோமை பந்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே காதலுக்காக தற்கொலை செய்து கொண்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் எங்கள் உயிர் சமர்ப்பணம். ஒரு நிமிஷம் நிலுங்க, உங்க பிரச்சனைக்கு உதவ நாங்க இருக்கோம். ஸ்னேஹா, நம்பர் 7 பெசன்ட் ரோட், ராய்பேட்டை, சென்னை 14. தொலைபேசி எண் 2835-2345. வேற
திட்டுனா என்ன ஸ்மார்ட் டீச் பண்ற ஆரம்பிச்சாச்சா இன்னே தூங்க போற வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் மாறி மாறி பாராட்டி தள்ளி கேட்பீங்களே உனக்கு கேட்டி போறாம வயிற்றுச்சல் தான் சுந்தர் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் அப்புறம் சாப்பிடுறே எனக்காக சரி கொடுங்க நோ கை ஒன்லி வாய் நீ என்ன குழந்தையா டேக் இட் இன் யுவர் ஹேண்ட் ஐ ஹேவ் ஸ்மால் டவுட் மம்மி கியா பேட்டி நீங்க எனக்கு மம்மியா சித்துக்கா ரெண்டு பேருக்கும் தான் உனக்கு பிடிச்ச புக் அன்புக்கு பஞ்சமில்லை நல்ல நாவலா ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தேங்க்ஸ் அண்ணா பாக்கெட் மணியா 50 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் பரவாயில்லையா நீ இந்த வச்சுக்கோ 500 ரூபாயா சே பேசாம உங்களுக்கு தம்பியா பிறந்திருக்கலாம் அப்பாதே மேல அதிக பாசமா இருப்பீங்க பை ஓகே நா பை see you சரி சுந்தர் டேபிள் மேல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சரி நீ ஓகே பை 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 குட்டி பை மம்மி சரி நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டு நான் போய் ஷேவிங் பண்ணிட்டு வரேன் ம் சுந்தர் அனி உனக்கு தாடி அழகாவே இருக்கு அப்படியே விட்டுற சரி அனி ஐஷு கம் பாஸ் சீக்கிரம் வா
சைக்கிள்ல வரப்பவே பைக்ல வர நினைப்பு. ட்ரெஸ்ஸ காத்துல பறக்க விட்டு வர பெரிய அலட்டலா இருக்கும் போல் இருக்கு. திமிரு பிடிச்சவன், சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா. ஏன் வந்து வாங்கிக்க மாட்டீங்களோ? இவ வேற பாட்டி மாதிரி. நீயும் பத்து வருஷமா துப்பாக்கி தூக்கிட்டு தான் அலையற, ஒரு குறிய சுட்ட பாடல. இதுவும் துப்பிட்டு போயிருச்சு, இதெல்லாம் தேவையா உனக்கு? குடிக்காம பாரு. ஹாய் மாமே, வாடா வாடா வாடா. எப்படி வர மாதிரி கில்லி மாதிரி? ஆடா டாடா ஆஹா. மாமே, எப்ப வந்து ஆஸ்திரேலியால இருந்து? ரிக்கி பாண்டி எப்படி இருக்காரு? அவர்லாம் நல்லா தான் இருக்காரு. ஆமா, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? அதுக்கு என்னப்பா கலுக்கு முழுக்குன்னு மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கு, அசினுக்கு போட்டியா வர்றாங்க. அது சரி, துப்பாக்கி தோல்ல போட்டுக்கிட்டு எங்க கிளம்பியாச்சு? வேட்டைக்குதான். எந்த காட்டுக்கு? இது காட்டு வேட்டை இல்லப்பா, பிகர் வேட்டை. நீங்க திருந்தவே மாட்டீங்க. சரி, என்ன வேலை பாக்குற? வேலை கிடைச்சா குடும்பத்துக்கே சந்தோஷம், கிடைக்கல நாமளா சந்தோஷமா இருப்போம். வேண்டாம், நல்ல பஞ்சிங் டயலாக் இல்ல. பேட் பாலிசி. எங்க கூட ஒரு அடி சுத்தி பாரு, இதுதான் பெஸ்ட் பாலிசியா தெரியும் உனக்கு. சாரி கைஸ், ஐ ஹேவ் டு லீவ். இத பாரு, நீ ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்க, இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுற. எனக்கு புரியுது, இதுங்களுக்கு புரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டா. மல்லிக முல்ல சம்பங்கி பூவே. அம்பிகளா, படிச்சு கிழிச்சது பட்ட படிப்பு, பார்த்து ரசிக்கிறது இடுப்பு மடிப்பா, விளங்குவீங்களா நீங்க? இடுப்புல இருக்கிற மடிப்பு ரசிக்க படிப்பு எதுக்குடா? தோழா படிப்பு எதுக்குடா? மடிப்புல இருக்கிற துடிப்புல கூட படிப்பு இருக்குடா, தோழா படிப்பு இருக்குடா. கான்வென் சொல்லு தர பத்து புக்ஸ்ல, பெண் வந்து அள்ளு தர பத்த கிஸ்ல. காலேஜ் படிப்பு மார்க்ஷீட்ல, டீனேஜ் படிப்பு பேக் பீட்ல. யூனிவர்சிட்டியில விஞ்ஞானம் நடங்குது, பியூசியோட தேசங்களில் விண்கலங்கள் தொடங்குது. புத்தக பாடங்களில் உள்ளதெல்லாம் சென்சிமீட்டர், வித்தகையின் பாடங்களில் 100 லட்சம் கோடி மீட்டர். பெண்பண்டு அல்ல தர ஒத்த கிசுல, காலேஜ் படிப்பு மாஷிதுல.
எதுக்கு ஒரு உதடு போதும் எனக்கு அடுத்தப்ப எல்லாம் திருத்தும் போதும் திட்டிப்பாக இருக்கும் ஐயோ வாலிப பார்க்கலை நுணக்கம் தொழில்நுட்பத்தையே அது கலக்கும் பூச்சிக்குழி சுழிப்பில் கரண்ட் எடுக்கலாம் உலக மொழியிலே மிதக்கும் கவுடிட்ட ஈடுகள் மனசுக்குள் மயக்கும் விடுபட்ட பகுதிகள் கலக்கும் மாறும் தேசங்கள் ஒளிந்து கொண்டுதான் சிபிஐ ஐஸ்வர்யா மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹலோ ஆன்ட்டி ஹலோ வாங்க ஆன்ட்டி லன்ச் ஷேர் பண்ணிக்கலாம் நோ தேங்க்ஸ் நீங்க போய் சாப்பிடுங்க ஓகே வாவ் வாட் எ டேஸ்ட் கண்ணா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு வெறும் டொமேட்டோ ரைஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கு ஆன்ட்டி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களே நான் சாப்பிட்டாச்சு உங்களை யாரு சாப்பிட சொன்னா ஜஸ்ட் டேஸ்ட் ப்ளீஸ் எக்ஸலன்ட் யார் செஞ்சாங்க எல்லாம் எங்க சித்து தான் சித்து யாரு உங்க வீட்டு சமையல்காரரா ஐயோ அது அவளோட சித்தப்பா நான் செல்லமா சித்தோட கூப்பிடுவேன் உங்க சித்துக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் ஆன்ட்டி கூட்டு பொரியல் அவியல் தொகையல் சிக்கன் மட்டன் எல்லாமே சூப்பரா சமைப்பாரு ரியலி சமைக்கிறது அவருக்கு கஷ்டமா இருக்காதா நானும் அத கேட்டேனே ஆனா அதுக்கு அவரு சந்தோஷத்துல பங்கு போட்டுக்கிறது மட்டும்தான் அவரவா கஷ்டத்துல பங்கு போட்டுக்க வேண்டாமான்னு கேட்டாரு அவ்வளவு தெளிவான ஆளா பாக்கணுமே பாக்கலாமே அதோ ஹாய் ஐஷு ஹாய் சித்து ஹாய் அங்கிள் ஹாய் இவனா இவன் திமிர் பிடிச்சவனாச்சே அட அலட்டலாண்டானே இந்தா ஆண்டி இவர் தான் சித்து மிஸ்டர் சுந்தர் ஹாய் ரொம்ப அழட்டிக்கிறேன் இவன் அந்த சானந்தி மை ஸ்வீட் ஆண்டி அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்டி இவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆஸ்திரேலியால படிச்சாரு இவங்க பிசி விஸ்கம் படிச்சிருக்காங்க போன வருஷம் தான் படிப்பு முடிச்சாரு நல்ல ஜாபா தேடிட்டு இருக்காரு இவங்களும் போன வருஷம் தான் முடிச்சாங்க மேல படிக்கலாமா இல்ல கல்யாணம் கட்டிக்கலாமா யோசிச்சிட்டு இருக்காங்க நீ அறிந்த வேலை சும்மா இருடா சாரி இல்ல ஒரு சாரி கூட கேட்காம திமிர்த்தனமா சைக்கிள் வரப்ப பைக்ல வர நினைப்புல ஐ அம் வெரி சாரி ஐயோ தப்பு என்னோடதுதான் டிரெஸ் காத்துல பறக்க விட்டுட்டு ஆண்டாள் மாதிரி அலட்டிக்கிட்டு வந்தா ஆக்சிடென்ட் ஆகாம என்ன ஆகும் இது பாருங்க பாடம் கத்துக்கிட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் இல்ல நானும் தான் I'm sorry. I'm sorry. இங்க என்ன சாரி கடஸ்ட் நடக்குது? மாரி மாரி சாரி சொல்லிக்கிறீங்க? முதல்ல ஷேக்கன் குடுங்க. உங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கோம் முதல்ல ஷேக்கன் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவங்க என்ன வேண்டாம் தேச்சுக்கோ தேச்சுக்கோ அழகாதான் அவ்வளவுதான் சொல்றேன் என்ன வேடிக்கை நீங்க வந்து உட்காருங்க வாங்க டாடி
என்கிட்ட குடுமா, நான் தேய்க்கிறேன், நீ போய் சீக்கிரம் எடுத்துப்பா. நல்லா தேய்ச்சு விடுங்க. உனக்கு எவ்வளவு அன்பானா நீ கிடைச்சிருக்கா. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, எங்க உன் மேல பாசமா இருக்க மாட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா அவ அம்மா இல்லாத குறைய தீத்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை காட்டு. குட் பாய், குட் பாய். திரும்ப சித்து. அண்ணன் மேல இவ்ளோ பாசம் வைக்காத. ஒண்ணுமே தெரியாம புருஷன் வீட்டுக்கு போ. ஒரு கூட்டு ரசம் வைக்க தெரியல. காரி துப்பட்டும். பொண்ணு வளர்த்திருக்க லட்சணத்தை பாருன்னு அவனையும் மறைக்கிற. சமையல் கட்டுக்கு வந்து கூட மாட இருந்து சமையல கத்துக்கோன்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் புக்க படிச்சு என்னத்த கிழிக்க போற. அட போங்கம்மா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. ஏய், எழுந்து வாடினா. அத்தை, அவ ஜாலியா அறுத்துட்டு போட்டுமே. சமைக்க தெரியலனா என்ன? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தா போச்சு. பாட்டி, என் ஃப்ரெண்டோட சிதுவுக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆன்ட்டி கூட டேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? யூ நாட்டி பாய், அடி குறளே எனக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மெல்லடா, மெல்லடா. டேய் டேய் டேய், அந்த ராட்சசி அடி குற, காப்பாத்துங்க டேடி. ராட்சசியா? அழகான ராட்சசின்னு சொன்னேன். அத அழகுன்னு சொல்றாலமா? விட்ற, உன்ன அப்புறமா வெச்சுக்கறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐ, செடி அழகா இருக்கே. என்ன செடி டேடி இது? இது செடி இல்ல, இது ஒரு மரம். போன்சாய் ட்ரீன்னு பேரு. இது எங்க வைக்கலனா? ம், வைக்கலாமே. அச்சோ, இங்கயா? இங்க வச்சா பெருசா வளர்ந்து டெரஸ் இருக்குறது. ஆஹா, இந்த மரம் பெருசா வளராம இருக்கதா? கீழ இருக்க வேர்ல இருந்து இந்த கிளை எல்லாம் அப்பப்ப வெட்டி இதே சைஸ்ல வச்சிருக்கணும். ஐயோ, பாவம் இல்லையா டாடி? மரத்துக்கிட்ட எல்லாம் பாவம் பார்த்தா மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு வாட்டர் ஊத்தலாமா இல்ல கூடாதா டாடி? வாட்டர் ஊத்தணும், பட் நிறைய ஊத்த வேணாம், கொஞ்சமா அப்பப்ப ஊத்தினா போதும். அப்ப சரி, நான் போய் வாட்டர் எடுத்து வரேன். எங்க தலைவர் ஜெயிச்சா தோத்த நீங்க எல்லோருக்கும் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வாங்கி தாங்க. ஒருவேளை நாங்க தோத்தாலும் அதே மாதிரி வாங்கி தருவோம். ஓகே ஓகே, ரலி ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட். வீகமா மிதிங்கங்க. லேடிஸ் கிட்ட தோத்தா ஷேம், நாம தான் ஜெயிக்கணும். ஓகே. பர்ஸ் எடுத்துட்டு வரீங்களே, அப்ப ஜெயிச்சுதான். போன வாரம் ஓட்டப்பந்தயத்துல நீ என் கண்ணனுக்காக விட்டு கொடுத்த அவே ஃப்ரெண்ட். அதே மாதிரிதான் இவரே என் ஃப்ரெண்ட், எனக்காக விட்டு கொடுத்துட்டாரு.
பாப்புலர் ஸ்டோரி. ஓகே ஓகே. யாரு யாரோட ஃப்ரெண்ட் ஆனா எனக்கு என்ன? எங்களுக்கு தேவை ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும். வாங்கிட்டாங்க வாங்க. ஆ வாங்க வாங்க. காபி சாப்பிடலாமா? அது நான் பணம் எடுத்துட்டு வரல. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. தோத்தவங்க தான் வாங்கி தரணும். உனக்கு என்ன? என் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கி கொடுப்பாங்க. என்னோடதா? Okay, now, bye! Bye! Oh, bye! 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 Hey! Hey! Yes! Hey! Hi! Hi, Mom! Hi, Sir! Hi, Mom! What's your job? That's a secret. You sponsored a cigarette. Huh? Hey, what? If you come to Ozil, you'll get me and your dad. You'll get me and your dad. This is my father. I'm going to go. How? That's okay. Why are you feeling like this? அது ஒண்ணே இல்ல மச்சான். அஞ்சு ஃபிகரை லவ் பண்ணா அஞ்சும் புட்டிச்சு. புல்ல அடிச்சிட்டு ஃபீல் பண்ண துப்பி இல்ல. அதான் புல்ல கடிச்சு துப்பிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான். 4 மாசமா ஒரு எக்ஸ்போர்ட் ஃபிகர் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். அவ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். எதனால? அந்த கூத்த ஏன் கேக்குற? சார் ஒவ்வொரு லவையும் குறைஞ்சது 6 மாசம் பண்ணுவாரு. கேட்டா என் லவ் ஒயின் மாதிரி அது ஊற ஊற தான் வேல்யூமா. இவனோட ஒவ்வொரு லவும் ஓவரா ஊறியே நாரி போச்சு. கவலைப்படாத தலைவா. ஒரு பொண்ணு நம்ம லவ் ஏத்துக்கிட்டா சந்தோஷம், ஏத்துக்கலையா ரொம்ப சந்தோஷம். வழி நிறைய ஏகப்பட்ட செடிகள் இருக்கு. ஒவ்வொரு செடியிலயும் ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு. சப்போஸ் நாம நேசிக்கிற பூவ அடுத்தவ விரும்புறான்னா உடனடியா அடுத்த பூவ நேசிக்க ஆரம்பிச்சிடணும். தத்துவமும் கருத்தும் அடுத்தும் சொல்ல நல்லாதான் இருக்கான். அணுச்சு பார்த்தாதான் அதோட வழி என்னன்னு தெரியும். லவ் தூரக்கிறது பார்த்தா நல்ல காமெடியா தெரியும். அதே லவ் கிட்டக்கு போய் பாரு, எவ்வளவு பெரிய ட்ராஜடின்னு உனக்கே புரியும்பா. பிளீஸ் டேக் ஹேண்ட். நாளைக்கு அதான் மறைஞ்சிருந்த நோட் பண்றீங்களோ? ஓ அப்படியா? என்னை திட்டிட்டு போகியா சொல்ற? திருடா. ஆமா, கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/2 hour ஆயிருக்கும்ல.
நீங்க கூட யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்னு ஒரு மாலதிக்காக வெயிட் பண்றேன். உதட சொல்றத பொய்யின்னு கண்ணே காட்டி கொடுக்குதுடி. என்னை எடுத்து போட்டு முழுங்குற மாதிரி என்னடா பாக்குற? ஓபன் பண்ணிடலாமா? வழிற நினைச்சிட்டா? இல்ல இன்னைக்கு வேண்டாம். கொடுத்துடலாமா? பார்த்த உடனே பல்ல இழுக்கிறாளே நினைச்சிட்டா? வேணாம்பா. Okay, see you then. Sorry, bye. Excuse me. One minute, please. A small gift for you. No, no. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இதுல ஒண்ணும் இல்ல. மாட்டேன். நீங்க இது வாங்கிட்டாதான் நான் உங்க கிஃப்ட் வாங்கிப்பேன். ஓகே. நீங்களும் பாலகுமார் என்னோட ரீடரா? தோழியை விட மேலானவளுக்கு தோழன், தோழனை விட மேலானவனுக்கு தோழி. காதல் நீளமே உன் மடியில் விழுந்தேன், மண் சரிவை மனதில் நானும் கண்டேனே. பூகம்பத்தை போலவே நெஞ்சுக்குள்ளே நடுக்கம், உள்மனதை என்னவோ நீ செய்தாயே. மண்ணுள் நிறைய வரலாறு அவையெல்லாம் காதல் நினைவோடு, மண்ணின் அடியில் உயிரோடு பெண் வாசனை. மண்ணின் மனதை தூர்வாறு என் காதல் இதயம் வேரோடு, அதிலே எந்தன் உயிரோடு உன் வாசனை. என்னே ஏதோ சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்க? அட பேசாம நான் உங்க பையனா பிறந்திருக்கலாம். இத்தனை திறமை உள்ளவங்க எங்க அம்மான்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல? அப்படியெல்லாம் சொல்லாத. சிநேகமுள்ள சிங்கம் டைட்டிலே அமக்களமா இருக்கே. தோழனை விட மேலானவனுக்கு தோழி. யார் இந்த மேலான தோழி? ஃப்ரெண்டனே. எங்க? எப்படி அது? காலேஜ் மேட். காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் முழுகாம போகுதா? குட். என்ன லவ்வா? ஏன் நீ பண்ணக்கூடாதா? என்ன கேட்ட? இல்ல லவ் பண்றது தப்பா? நீ தப்புதான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க லவ் பண்றது தப்புதான். நீ லவ் பண்றியா? சாச்சா இல்ல, நீ சும்மா தான் கேட்டேன். சும்மா கூட கேட்காத. லவ் பண்றப்போ அடிக்கரும்பா இனிக்கும், அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நுனிக்கரும்பா கசக்கும். புரியல? உன் வயசுல எனக்கும் புரியல, ஆனா இப்ப புரியுது. லைஃப் போயிடுச்சு. அப்ப நீ மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்த, உங்க அண்ணனும் நானும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம். எல்லா தகுதிகளும் சமமா இருந்தோம். எங்க அப்பா எங்க கல்யாணத்தை எதிர்த்தாரு. லவ் கொடுத்த ஒரு மொரட்டு தைரியத்துல எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துடணும்னு நானும் அவரோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனோம். நீங்க மாலைய மாத்திக்கலாம். அருந்ததி, உங்க அப்பா ஆளுங்களோட ஆறு எஸ்க பாருங்க. லவ்ல லாபம்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்ச ஆள் தர உடம்பு சுகம் மட்டும்தான். அதுக்காக நம்ம எழுக்கிறது மானம், மரியாதை, நிம்மதி, பணம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பா என்ன மகளா பாக்கல, ஒரு விலை மகளா தான் பார்த்தாரு.
இத்தனைக்கு அவர் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி மூணு, வச்சுக்கிட்டதுக்கு கணக்கே கிடையாது. சுந்தர், லவ் பத்தி நம்ம சொசைட்டிக்கு ஒரு தெளிவான கருத்தே கிடையாது. லவ்னு ஒண்ணே இவங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து படுத்துக்கிறதா படமா ஓடும். லவ் மேரேஜால பெண்களுக்கு எல்லா விதத்திலயும் லாஸ் தான். ஆண்களுக்கு லாஸ் பணத்துல. இதுவே நீ ஒரு நல்ல ஜாப்ல இருந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, வரதட்சணையா ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கலாமா? லவ் மேரேஜ்னா ஒரு பைசா தேராது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பணம் ரொம்ப முக்கியம். எங்க லவ் மேரேஜால எந்த உறவுமே இல்லாம போயிடுச்சு. இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற இந்த நான்சென்ஸ் லவ் ஏன் பண்ணனும்? அதுக்கு லவ்வே தப்புன்னு சொல்றது சரியா? நீ லவ் வந்து தப்பாயிட்டா ஆன்மா அறிவு எல்லாமே போயிடும். அப்புறம் நீயும் என்ன மாதிரி முடமா நிக்க வேண்டியதுதான். தெளிவானவன் லவ் பண்ண மாட்டான், புத்திசாலி லவ் பண்ண மாட்டான். நான் உன்ன தெளிவானவன் நினைச்சிட்டு இருக்கேன். என் கனவுகளை உன் மூலமா நிறைவேற்றிக்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை கலைச்சிடாத. இந்த வயசுல பொம்பளைங்களை பார்த்தா அவங்களோட உடம்ப பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும். இட்ஸ் நேச்சுரல். கண்ட்ரோல் பண்ணி பாரு. முடியலையா? அதுக்கெல்லாம் நிறைய டெம்பரரி அவுட்லெட்ஸ் இருக்கு. நீ படிச்சவன், உனக்கு புரியும். உனக்கு புரியும். புரியணும். பிரைட் வாண்டட் ஃபார் அ பிரைட் க்ரூம். விளம்பரமே ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. வயசு 26, படிப்பு எம்சிஏ, நியூஜெர்சியில வேலை, சிட்டிசன்ஷிப் உள்ள நம்ம ஜாதி ஸ்மார்ட் மாப்பிள்ளைக்கு அழகான படித்த புத்திசாலித்தனமான மணமகள் தேவை. நம்ம ஆனந்திக்கேத்த மாப்பிள்ள மாதிரி இருக்குதே இது. ஆமாப்பா, ஆனந்தியோட ஜாதகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இமெயில் பண்ணிடுறேன். அவங்களுக்கு ஓகேனா இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. ஐயோ, அதுக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் நான் ஜாலியா இருக்கேனே. நல்ல வரனா இருக்கேம்மா. இருக்கட்டும். பொண்ணுக்கேத்த திருமண வயசு 21ன்னு கவர்மெண்டே சொல்லுது. இவளுக்கு 20 தானே. கொஞ்ச நாள் சுதந்திரமா நம்ம வீட்ல இருக்கட்டுமே. அமெரிக்க மாப்பிள்ள எல்லாம் வேணாம் டாடி. ஏன் சார்? ஆன்ட்டிய விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அதோட அங்க இருக்கிற நம்ம மாப்பிள்ளைங்கள பாதி பேரை கோமணத்தை உருவிட்டு துரத்த போறாங்க. ஆமாண்ணா, பிஎட் முடிச்சு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ளீஸ்ண்ணா. இந்த செடி கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருச்சோ? நேத்து எங்க வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தாங்களா, நான் பயந்தே போயிட்டேன். சந்தோஷமான விஷயம் தானே, ஏன் பயப்படணும்? மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல இருக்காராம். அமெரிக்கா மாப்பிள்ளையா? டேய், நீ உங்க வீட்டுல இருக்கவங்கள என்ன இழிச்சுமா நினைச்சிட்டீங்களா? என்னையும் மீறி உன எவன் கட்டிக்கு வருவா? இல்ல வரதா விடுவனா? சும்மா பேச்சுதான். நீ இப்படி வெட்டியா பேசிட்டே இரு, அவங்க என்ன வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்க. அப்ப நாம முந்திப்போம். நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஓடி எல்லாம் வரமாட்டேன்பா. நீ ஓடி வர வேண்டாம், பெரியவங்க அவமானப்படுத்த வேண்டாம். நாம எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்காக கந்தரவு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா மத்தவங்களுக்காக சம்பிரதாய கல்யாணம். ஓகே? எப்படி? என்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஃபீல் பண்ண? கண்ணை மூடிக்கோ. நாம ரெண்டு பேரும் மனமேடல உட்காந்துருக்கோமா? ஆமா, அம்மா அப்பா அண்ணா அண்ணிங்க எல்லாரும் கூட இருக்காங்க. முன்னால் இருக்க ஐயர் கெட்டி மேலம் கெட்டி மேலம் சொல்றாரு. தேங்க்ஸ் பா. இப்படி வார்த்தையா சொன்னால எனக்கு பிடிக்காது. கல்யாணம் தான் ஆயிடுச்சு, வேற எதுவும் கிடையாதா? மாட்டேன்பா. ரொம்ப நாள் ஆசைப்பா. எனக்கு விவரம் தெரியறதுக்குள்ள எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப இருந்து என் மனசுக்கு பிடிச்சவங்க மடியில தலை வச்சு படுக்கணும்னு ஆசை. சுந்தர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, யார் இந்த பொண்ணு? அண்ணா, இவ லவரா? எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல.
அண்ணா பேசாத நீ. அண்ணா இந்த பொண்ணு நமக்கு வேணாம். நீ வா. அண்ணா வாங்குறல ப்ளீஸ். எஸ்கியூஸ் மீ. பயந்துட்டீங்களா? சும்மா சுந்தரோட செலக்ஷன் எப்பவுமே சூப்பர். கிளாட் டு மீட் யூ. எங்க சுந்தர் உனக்கு தான். எதை பத்தியும் கவலைப்படாம உங்க பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு சந்தோஷமா லவ் பண்ணுங்க. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. யூ வெல்கம். வரேன் சுந்தர். சரி அண்ணா. பேசிட்டு இருந்துட்டு அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுவா. ஓகேண்ணா. பத்திரமா. அப்புறம் இந்த பைக்ஸ கொஞ்சம் மறைவா நிறுத்திட்டு நீங்க சார் ஆக்சுவலாக உங்கள் ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டிக்கும் டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும் சார். அந்த உதவாக்கிற கோவிந்தராஜுக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு டிமோஷனா வயிற்றுச்சலாக இருக்குது சார். சார் இது எப்படி விட்டக்கூடாது சார். கோர்ட்டுக்கு போய் ரெண்டு ஒன்று பார்த்துணும். கோர்ட்டு கேஸுன்னு போனால் டைமும் பணமும் தான் வேஸ்ட்டு. அதை விட யூனியன் மூலமாக விளக்கம் கேட்கறது பெட்டர்னு எனக்கு தோணுது. என் பிரதர் சுந்தர். ஓ ஹலோ. ஹலோ சார். ஓகே சார். ஹலோ நான் கிளம்புறோம். ஹலோ. என் கூட ஒர்க் பண்றவங்க அனுப்பிட்டு வரேன். அணி அண்ணன் ஏன் டல்லா இருக்காங்க? ஆபீஸ்ல என்ன ப்ரோமோட் பண்ணிட்டு உங்க அண்ணனை டீ ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் சின்சியரான வர்க்கர் தானே? டீ ப்ரோமோட் பண்ற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்க அண்ணன் வெளிப்பார்வைக்கு தான் ஹார்ட் வர்க்கா. நிஜத்துல பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது. சுந்தர் ஒரு குட் நியூஸ். உன்னை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? உங்க ஆபீஸ்ல இட்ஸ் ஓகே. சாரி அண்ணா. எனக்கு தான் டைம் சரியில்லை. நீ லக்கி. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிட்டா ஆனந்தி உனக்கு கட்டி வச்சு உன் கூட மும்பை அனுப்பிடுவேன். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. 10:30 குர்லா எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போய் நீ அதை பிடிக்கணும். ஹலோ ஸ்டேஷன் மாஸ்டர் கிருஷ்ணன் சார். குட் ஈவினிங் சார். நான் குன்னூர்ல இருந்து சத்யமூர்த்தி பேசுறேன் சார். ஒரு ஹெல்ப், மும்பைக்கு ஒரு டிக்கெட் வேணும் சார். சித்து மும்பைக்கு போறீங்களாமே? ஆமாண்ணா. தேங்க் யூ சார். அண்ணா நான் ரெடி. ஹே எங்க கிளம்பிட்ட? சித்து மும்பைக்கு போறாங்களா இன்டர்வியூக்காக? ஓஹோ என்ன போஸ்ட்? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல சயின்டிஸ்ட் ட்ரெயினி போஸ்ட் கூப்பிட்டிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்து சுந்தரிட்ட கொடுமா. என்ன பண்ற ஏடி கீஷ? அதுக்குள்ள சுந்தர் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம்? நம்ம ரெண்டு பேரும் தான் ஏர்ன் பண்றோம்ல. அவன் மெதுவா வேலைக்கு போனா போதும். உனக்கு பைத்தியமா? 4 வருஷம் மொழி தெரியாத நாட்டுல கிடைச்சது சாப்பிட்டு நாக்கு செதுப்பா இப்பதான் வந்திருக்கான். கொஞ்ச நாள் நம்ம கூட ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. அதுக்குள்ள ஏன் துரத்து விடுறதே குறியா இருக்கீங்க? இல்ல நீ அது நல்ல ஜாப். நீ எதுவும் பேசாத சுந்தர். கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எங்க கூட சந்தோஷமா இரு. அது போதும். ஆமா டாடி, சித்து மும்பைக்கு போயிட்டா யார் எனக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி தருவாங்க? சித்து நம்ம கூட இருக்கட்டும் டாடி. ஏய் என்ன? நானும் அந்த குதிரை மாதிரி தான். புரியலையே. அந்த குதிரையோட எண்ணம் எல்லாம் அந்த கேரட்ட பிடிக்கணுங்கிறது தான். என்னோட எண்ணமும் செயலும் உன்ன நோக்கிதான். போய் போய் போய். நிஜமா? நேத்து கூட அணு ஆராய்ச்சி நிலையத்துல இருந்து வந்த இன்டர்வியூ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏ ஏன்னா அதை விட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணலான்னு. என்ன ஆராய்ச்சி? நம்ம உடம்புல எங்க எங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி? இப்ப நீ கண்ண முடிப்பியா, நான் ஒவ்வொரு இடமா தொடுவேனா, எந்த இடத்த நான் தொடும் போது உடம்புலாம் செலுத்துக்குதோ அந்த இடம் தான் சென்சிட்டிவ் ஸ்பாட். வேண்டப்பா, நான் கண்ணு மூடிட்டு இருக்கிறப்ப நீ குறும்பு பண்ணுவ. சாச்சா, கண்ணை மூட வச்சு கண்ட இடத்துல கை வைக்கிறவன மனுஷனா? பேச்சு மீற மாட்டியே. நோ நோ, ஐ எம் எ குட் பாய் யார். அப்ப சரி. இப்போ
மனமே காதலுக்கு போதுமே மின்னலாய் வந்து விடுமே புள்ளியாய் தொடுமே பூமி போல வருமே நெஞ்சிலே சுற்றி Thank you.
ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை தம்பி, அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாரே, இவ்வளவு சென்சிட்டிவாவா இருப்பாங்க, இப்படி அவசரப்பட்டாரே. லேட் ஆச்சு சுந்தர், அண்ணன் எடுத்துடலாமா? இல்ல, நான் எடுத்து போக விட மாட்டேன். இல்ல, அவரை எடுத்துட்டு போகாதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, கொடுத்து வைக்கல. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இப்ப அதுக்கு என்னன்னு அவசரம்? அது என் கடமை சுந்தர், ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனந்தி, இப்பதான் எங்க வீட்டுல ஒரு கெட்ட காரியம் நடந்திருக்கு, அதுல இருந்து நாங்க மீண்டு வரணும். சுந்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதெல்லாம் அனுப்புறோம். நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசி முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி சேர்ந்து சுத்துறத அவாய்ட் பண்ணிக்கலாமே. உங்க நல்லத்துக்கு தான் சொல்றேன், நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மத்தவங்க எல்லாம் பொறாமப்படுவாங்க. அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது, அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. சுந்தரனை பார்க்கணும்னா வீட்டுக்கு வா, ஆனந்தி கூட நீ பேசணும்னா ஃபோன்ல பேசு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக்கா சுத்த வேண்டாம், பேசிட்டு வா, நான் வரேம்மா. சரிக்கா. ஹலோ, இஸ் இட் 2334321? யா ஆனந்தி? ஆமா, நீங்க? அது முக்கியம் இல்ல, ஆனா நான் சொல்ல போற விஷயம் முக்கியம். என்ன? நீங்க சுந்தர லவ் பண்றீங்களா? அத கேக்குற நீங்க யாரு? சுதாவோட அக்கா. சுதா? ஓ, சுதா யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அவ சுந்தரோட அத்தை பொண்ணு, அவளைதான் அவன் லவ் பண்றான், அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கான். ஹலோ, என் சுந்தர் அப்படிப்பட்டவர் இல்ல. சுதாவும் இதேதான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் நீங்களும் சுந்தரும் பவழமல்லி மரத்துக்கு கீழே கட்டி பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சுயரூபமே அவளுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு நைட்டு பூரா சுந்தர் கூட சண்டை போட்டான், ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே ஆனந்தி கூட பழகிறது வெறும் டைம் பாஸ்க்காக தான், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்ணம்மான்னு அவளை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தான். போய் நெஜம். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சுகுணா, சுதாவோட அக்கா. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, கேக்குறேன். ஹலோ, ஐஷு. ஹாய் ஆண்டி. ஹாய். அதுக்கு நான் என்ன
வழிவிடு. அண்ணி சேர்ந்து சுத்தவாளதானே சொன்னாங்க, பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்லி. இனிமே என்ன பார்க்க வராது, வழியை விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ கோவப்பட்டா அசிங்கமா இருக்க. கோபத்துல கூட அழகா இருக்கிற சுதா கிட்ட போ, என்ன விட்டுரு, தள்ளு. சுதாவா? யாரு சுதா, என்ன கதை? ஆஹாஹா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. உன் அத்த பொண்ணு சுதாவை மேரேஜ் பண்ணிக்க போறனா? எதுக்காக ஏன் லைஃப்ல விளையாடுற? அத்த பொண்ணா? அத்த கேங்க வழியை காணோம், இதுல அத்த பொண்ணு எங்க வந்தா? இத பாரு, இனிமேலும் என்ன ஏமாத்த முடியாது. ஆனந்தி கிட்ட டைம் பாஸ் ஆதான் பழகுறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ சுதா கிட்ட ப்ராமிஸ் பண்ணத அவ அக்கா என்கிட்ட போன்ல சொல்லிட்டான். எனக்கு எந்த சுதாவையும் தெரியாது, சுகுணாவையும் தெரியாது. பாத்தியா பாத்தியா, சுதாவ தெரியாது, ஆனா உங்க அக்கா சுகுணாவை மட்டும் நல்லா தெரியும்ல. ஐயோ, நான் சும்மா சூனாக்கு சூனா போட்டு சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது. ஆனந்தி, நீ ஏமாத்துற. சிரிச்சு சிரிச்சு பேசி என் மனசை கெடுத்து, லவ்வ வர வச்சு மனசுக்குள்ள கல்யாணம் கட்டி என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்ட. நீ நல்லா இருப்பியா? ஸ்டாப் இட். எவ்வளவு சொன்னதை வச்சு என்ன சந்தேகப்படுறியே, நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? விஷயம் இல்லாம ஃபோன் பண்ணுவா. சாச்சா, முதல்ல நம்பிக்கை வேணும். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன். அப்போ சுதா உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி யாருமே கிடையாதுமா, நம்ம மேல புறாமப்பட்டு தான் யாரோ அந்த மாதிரி ஃபோன் பண்ணிருக்காங்க. நிஜமா? ஏய், என் கண்ணை பாரு, என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுதா? உன்னை தவிர வேற எவ்வளவு மனசால கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாதுடி, புரிஞ்சுதா? என் சுந்தர நான் நம்புறேன், ஆனா ஏதாவது காரணத்துக்காக நான் அவாய்ட் பண்ண நான் செத்தே போயிடுவேன். ஹேய் பைத்தியம், நீ தாண்டிய வாழ்க்கை, நீ இல்லாம நான் எப்படி? ஏய் ஸ்கூல் பாயது, மீதிய வீட்ல போய் வச்சிங்க. என்ன வேணுமோ இனிமே போய் உடம்புக்கு எடுத்துக்காத. சரி அண்ணி, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க, ஐஷுக்கு நான் ஊட்டி விடுறேன், நான் இப்பயே வந்துடுறேன். எங்க அனி? அனி என்ன சுந்தர்? அனி எங்க என் பெட்ட காணோம்? நான் தான் ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டுட்டேன். ஏ, நீ என் பெட்ல படுத்துக்கோ. நீங்க எங்க படுத்துப்பீங்க? நானும் அங்கதான். என்ன நீ குழப்பறீங்க? உங்க அண்ணன் இருந்த வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் தூக்கமே வருதில்ல. அப்படியே அசந்து கண்ணு முன்னாலும் திடீர்னு பயத்துல முழிப்பு வந்துருது. நீ பாட்டுக்கு பெட்ல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். சரி அண்ணி. ஐஷு, ஐஷு, ஏ ஐஷு, ஏந்திரு ஏந்திரா, சாப்பிடு. ஹலோ அக்கா, நான் ஆனந்தி பேசுறேன், சுந்தர் கிட்ட கொடுங்களேன். ராங் நம்பர். ஜானி ஜானி, பாப்பா. ஹலோ ஹலோ, 251-1517 தானே? ராங் நம்பர்னு சொல்றேன்ல, அறிவில்ல. இன்னொரு தடவை இங்க ஃபோன் பண்ண அசிங்கமாயிடும். யார் அண்ணி? இவன ஒரு ராஸ்கல், அடிக்கடி ஃபோன் பண்ணி ஆபாசமா பேசுற. எங்க இருந்து பேசுறானே, ஏதாவது சொல்றானா? அதான் தெரியல. சரி, அடுத்த வாடி ஃபோன் வந்து என்கிட்ட கொடுங்க. ஐஷு, மம்மி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு லாஸ்ட் டே. உன் அப்பா கிட்ட வாங்கியோ? அப்பா கிட்டயா? உன் சித்தப்பா கிட்ட இருந்துடி. அப்ப சரி, சித்த சைன் பண்ணிட்டாங்க. 96.3, வெரி குட். ஆனா அடுத்த வாட்டி
100% வாங்கணும். Okay, I'll try. Good girl. என்ன? Thank you. நான் உள்ள வச்சிடுறேன். புக்ஸ் கூட. Okay, okay, okay. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பேக் மாட்டிக்கோ. சுந்தர். இனிமே ஐஷுவை நானே ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். ஏன் நீ உங்களுக்கு வீண் சிரமம்? இது என்ன சிரமம்? ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டிராவல். இட்ஸ் ஓகே. நானே டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல நீ. நானே போய் ஐஷுவை டிராப் பண்ணிட்டு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சுந்தர். நீ பைக்ல போனா ஃபியூல் காஸ்ட் கூட வேஸ்ட். மம்மி நான் சித்து கூடவே வாய் மூடி கழுதே. அனி அவ என்ன பண்ணான அவள போய் சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் நீ ரயில்வேஸ்க்கு முதல்ல அப்ளை பண்ற வேலைய பாரு. அத விட்டுட்டு கண்டவங்களோட ஊர் சுத்திட்டு வாடி. பை சித்து. பை. ஈவினிங் பார்க்கலாம். பை. பை. பை மம்மி. பை. வசீதரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் வசீதரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் பதும் சுவாசிப்பதும் உந்தைய வாழ்நாளே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நான் தான் டிக்கெட் அடிக்க போறேன். நல்ல விஷயம்தான். தம்பி என்ன ஜாதி? எனக்கு புரியல. காஸ்ட்? காஸ்ட்.
என்ன அங்கிள், இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஜாதி எல்லாம் தேவையா? காதலிக்கிறதுக்கு ஜாதி தேவையில்லை, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு ஜாதி வேணுமே. என்ன காஸ்ட்? காஸ்ட் அங்கிள், அது அது அங்கிள், நானும் உங்கால் தான். சரி, அப்ப என் பொண்ணு உங்களுக்கு தான். தேங்க்யூ அங்கிள். வீட்டு பெரியவங்களை அழைச்சிட்டு வாங்க, எங்க ஆனந்தியை முறைப்படி அனுப்பி வைக்கிறேன். டிக், நான் கிளம்புறேன். ஜெயிச்சு எந்திரிச்சிருதா, உட்காருங்க, இன்னொரு ஆட்டம் போடுவோம். சாரி அங்கிள், நான் சீக்கிரமா போய் ஒரு வேலை தேடணும். வீட்டுல இருக்க பெரியவங்களாம் கூட்டிட்டு ரொம்ப சீக்கிரமாவே இங்க வரணும். சோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். சரி, பாய். பாய். அனி, நீங்க ஆபீஸ் போலியா? நீ எங்க போயிட்டு வர? நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட அப்படியே. போய் சொல்லாத சுந்தர், நீ எவ கிட்ட போயிட்டு வர, என்ன பண்ணிட்டு வரேன்னு எனக்கு நல்லவே தெரியும். நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, உனக்கு பொறுப்பு வந்தாச்சு. இப்ப இந்த குடும்பத்துக்கு நீ தான் தலைவன், இனிமே நீ சொல்லப்படிதான் நான் கேட்கணும். இந்த வீட்டை மட்டும் இல்ல, இனிமே என்னையும் நீ தான் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், புரியுதா? அனி, நீங்க இருக்கிறப்ப உங்க அண்ணன் வேலையை உனக்கு கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்கேன் ஆபீஸ்ல. ஆனா நீ இந்த குடும்பத்தை பத்தியே கவலைப்படாம. அதெல்லாம் நீ, நான் உங்க அண்ணன் பொசிஷன்ல இருந்து நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இனிமே இந்த லவ் கிவன் அலையறத தயவு செஞ்சு விட்டுடு. அனி, நான் சுந்தர், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ரைஸ் பண்ணு, புடிச்சுக்கோ, வெட்டறாத. கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காரு. என்ன சொல்லி குடுக்குற? சாக்ல ஹொரஸ்லாம் பிளானா? சாக்லமே ஹொரஸ் எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. மனசு டிரைவிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் எதுக்கு பைக் ஓட்டணும்? இவ்வளவு நாளா நான் பைக் ஓட்டி நீ கட்டிக்கிட்டு இருந்த, இப்ப நீ பைக் ஓட்டி நான் பின்னால இருந்து கட்டிக்கணும், அதுக்கு தான். ஏய், எனக்கு பயமா இருக்கு. ஏய், गर्ल्स எல்லாம் ராக்கெட்டே ஓட்டுறாங்க, நீ பைக் ஓட்டிறதுக்கு பயப்படுற? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த ஓட்ட போறனோ? முதல்ல உன் பயத்தை போக்கடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நானே ஓட்டுறேன், நல்லா கவனி. ஓகே, சரி. கால தள்ளிவை. இப்ப கிளட்ச புடிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளட்ச நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டரும் கிளட்சும் சைமல்டேனியஸா ஸ்லோவா விடணும், அவ்வளவுதான். அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். என்ன சுந்தருது, நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ண எப்படி? சாரி அனி. சரி சரி, நீ போய் ஐஷு டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு. அனி, அப்போ ஆனந்திய நான் டிராப் பண்ணிடுறேன், நீ போ. வரணி. நீயும் ஒரு பொண்ணா இருக்கிறதால என்னோட ஃபீலிங்ஸ் ஈஸியா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சுந்தரோட ஃபேமிலிக்காக, அவனோட அண்ணனுக்காக நான் நிறைய எழுந்திருக்கேன். சொந்தம், பந்தம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவர் கூட வந்தேன். ஆனா அவரு என்னையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு. நானும் அவர் கூட அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பேன். ஆனா
சுந்தர் கொடுத்த ஆதரவாலதான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆதரவை என்னால இழக்க முடியாது. உன் இளமைக்கும் தகுதிக்கும் சுந்தரை விட நல்ல அமளினு நிறைய கிடைப்பாங்க. எனக்கு அவனை விட்டா வேற வழி கிடையாது. தயவு செஞ்சு சுந்தர எனக்கு விட்டு கொடுத்துரு பிளீஸ். புரியல? இனிமே அவனை பார்க்காத பேசாத அவனை மறந்துரு. சுந்தர் எனக்கு வேணும். அக்கா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், கிடைக்கவும் விட மாட்டேன். அனாசிமா என் கூட மோதி அசிங்கப்படாத. அவன் அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கொல கூட. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். என்ன அதுக்கு ஆளைய பார்க்க முடியல. அண்ணனோட ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்தாங்க ஸ்வீட்ஸ். ஓ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அங்கிள். ஆஹா அங்கிள், ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஆனந்தி இங்கதான் இருக்கிற. ஆனந்தி என்னப்பா, உனக்கு பிடிச்ச கெஸ்ட், பிடிச்ச நியூஸோட வந்திருக்காருமா? யாருப்பா? சுந்தர்மா. அவன் எந்த ஜாப், எவ்வளவு சேலரி? அசிஸ்டன்ட் இன்ஜினியர், 15,000 சம்பளம். வெரி குட். தேங்க்ஸ் அங்கிள். நான் வர சொல்றேன். எப்படி இருக்கீங்க ஆண்டி? இருக்கேப்பா. ஆனந்தி வெளியே காலையிலே வெளியே போயிட்டா. ஆனந்தி குரல் மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, அது என்னோட குரல் தான். அவ ஈவினிங் தான் வருவா, ஏதாவது சொல்லணுமா? விருப்பம் இருந்தா போன் பண்ண சொல்லுங்க, நான் வரேன் ஆண்டி. நெத்தி வெறுமை இருக்க, நீ கொஞ்சம் திருநீர் வச்சுக்கோங்க. இது எனக்கு ஹலோ ஆனந்தி. ஆமா, நீ லவ் பண்றவனோட லீலைய அலங்கார் தியேட்டர்ல வந்து பாரு. நீங்க யார் பேசுறது? சக்களத்தி. சாரிடா சுந்தர். வெளியில போலாமா? ஃப்ளவர் ஷோ போலாமா? சினிமா போலாமா? சினிமா டிக்கெட்ஸ் கிடைக்குமா? நான் ஆல்ரெடி 3 டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கேன், போலாமே. சரி கிளம்புங்க, போ, ரெடி ஆகு. நாங்க சினிமாக்கு போறோமே.
ஐஷு ஐஷு இந்த சீட்ல வந்து உட்காருடா. ஏன் மம்மி படம் பார்க்காம கண்ணு பண்றீங்க? என்னாச்சு? பக்கத்து சீட்டால இடுப்ப நிமிடுறான். உட்காரு, பப்ளிக்ல பிரச்சனை பண்ணா நமக்கு தான் அசிங்கம். படத்தை பாரு. நீங்க வேணா என் சீட்ல உட்காருங்க. அங்கேயும் ஆம்பளை தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இருட்டுல எல்லா ஆம்பளைங்களும் வீரந்தான். இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா? சுந்தர் பேசுறேன் அங்கிள். ஆனந்தி கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். அம்மா ஆனந்தி! என்னப்பா உனக்கு ஃபோன்? யாருப்பா? உன் ஃப்ரெண்ட் மாலதி நினைக்கிறமா. நான் வரேன்ப்பா. ஆ பை. பிக்கப் 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 ப்ளீஸ் 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 ஆனந்தி பிக்கப் 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 ப்ளீஸ் பிக்கப் 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 ஆனந்தி பிக்கப் 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 பேசுமா. ஹாய் மாலதி. நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ ஹலோ சுந்தர். ஹலோ அனதி. ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ ப்ளீஸ். ஐயோ பாவம். ஹலோ 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 அனதி. ஹலோ சுந்தர், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? அனி திடீர்னு ஃபோன் டேட் ஆயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஃபால்ட்டா இருக்கும். சாயந்தரம் வந்து பாத்துக்கலாமே. மண்டே அதுமா லேட்டா போவானா? கிளம்பு. சுந்தர், கார் டயர் பஞ்சர். டயர் பஞ்சரா? ஓ காட், டைம் வேற ஆயிடுச்சு. சரி நீங்க மெதுவா நடந்து வாங்க, நான் போய் ஆட்டோ புடிச்சு வந்துறேன். பைக்ல போலாமே? பைக்லயா? கம்ஃபர்டபிளா இருக்காத நீ? ஒன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ பைக் எடு. உட்காருங்க நீ. கம்ஃபர்டபிளா நீ? ஒரு காலத்துல இந்த ரெண்டு இதயமும் ஒண்ணா இருந்தது தெரியுமா? புரியற மாதிரி சொல்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவிடாத ஈர்ப்பு இருக்கே, அது ஏன்? Because of nature. நம்ம ரெண்டு பேரும் கூட ஒரு காலத்துல ஒரே உடலா ஒரே உயிரா இருந்தோம்.
நீதான் என் உலகம் வந்துவீங்க.
ஆம்பளுக்கு வலையில விழுந்துட்டான் தெரிஞ்சதும் எந்த காரணம் இல்லாம தவிக்க விட்டு தாலி அறுப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துல எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தாண்டி இருக்கீங்க. எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். இல்ல உன அப்படி சோத்தோட வச்சு ஏன்டே இப்படி சைலண்டா சாவடிக்கிற சொல்லுடி. உங்க அண்ணி கொஞ்சம் இங்க வந்து நடிக்கிற. ஏய் அவங்க அண்ணனோட வைஃப் எனக்கு அம்மா மாதிரி. அவங்க உன்னை அப்படி நினைக்கல. அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். எப்படி உன்னால இவ்வளவு வக்கரமா திங்க் பண்ண முடியுது? அவங்க கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. சொன்னாங்க. என்கிட்ட நேராவே சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். உன்ன ஒரு வருஷமா தான் எனக்கு தெரியும். நான் அவங்களை என் சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்கள பத்தி தப்பா பேசாத. நீ கூட தான் தியேட்டர்ல அவங்க மேல எழுஞ்சுகிட்டு இருந்த பைத்தியக்காரி. என்னே அப்புறம் ஏண்டி என் அண்ணிய பத்தி தப்பா பேச மாட்டேன். முதல்ல இந்த சந்தேக புத்திய மாத்து. இல்ல எல்லாருமே நீ ஏன் மாத்துறீங்க? போடி. அப்புறம் நீ இங்கே படுத்துக்கிறேன். என்னாச்சு உனக்கு? நாம சரியா தான் இருக்கோ நீ, ஆனா ஊர் உலகம் தப்பா இருக்கு. ஐஷோ துணைக்கு படுக்க வச்சுக்கோங்க. நான் இங்கே தான் படுத்திருப்பேன். பயப்படாம தூங்குங்க. அவங்க அண்ணனோட வைஃப் எனக்கு அம்மா மாதிரி. அவங்க உன்னை அப்படி நினைக்கல. சித்து நீ ரொம்ப மோசம். வர வர என்கிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்ல. என்னடா நீ கல்யாணம் கட்டிக்க போறியாமே? அம்மா சொன்னாங்களா? அதெல்லாம் போயிடா. அதுவும் நீ மம்மிய தான் கட்டிக்க போறாமே. அப்படிலாம் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? போய் பிரஷ் பண்ணிக்கோ. ஐஷு மம்மி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிட்டேன் மம்மி. ஆனந்திக்கிட்ட குடுத்துரு. அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஐஷு வரியா? வரேன் மம்மி. பேக் பண்ணிக்கோ.
go. Indada. Ashu? Pocket lena? Unno illi empty pocket da. அம்மா தெரியாம சாக்லேட் எடுத்து வச்சிருக்கியா? இல்லே. சரி இந்த. மை டியர் ஆனந்தி. ஸ்கூலுக்கு படி காமிச்சா? சூடு படிக்கியா நீ? தூது! இனிமே இப்படி படிக்கியா நீ? குழந்தைய போய் கொலை கூட பண்ணுவேன்னு சொல்றாங்க மாலதி. ஐயோ, அவ்வளவு மோசமான லீலியா? ஆனா சுந்தர் தான் அவங்க சுயரூபத்தை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்ல. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஆனந்தி. முதல்ல உன் ஆளை சந்திச்சு உங்க லைஃப பத்தி ஒரு முடிவு எடுக்கணும், இல்லனா தப்பாயிடும். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாலதி! அங்கே இருங்க, நான் அங்க வரேன். போட்டு திருப்பா ஆனந்தி. அவர்தான் மிஸ்டர் ஜார்ஜ், உனக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வர சொன்ன. அவரா? அவரே நீ லவ் பண்ற? நீ இப்படி எதிர்பார்க்கல? எப்படிமா? நான் அவரோட பிசிக்கல் பர்சனாலிட்டியை பார்த்து லவ் பண்ணல. நான் லவ் பண்றது அவரோட போராட்டத்தையும் மென்டல் பர்சனாலிட்டியும் தான். 7 வயசுலயே போலியோ அட்டாக்ல அவருக்கு 2 காலும் ஊனமாயிடுச்சு. அதை பொருட்படுத்தாம அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அங்க அவரை எல்லாரும் நுண்டி சப்பானின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம பிகாம் படிச்சு எம்பிஏ முடிச்சு இன்னைக்கு பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அவரோட கான்பிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் லவ் பண்ணிட்டேன். கிரேட், உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உங்க வீட்டுல இந்த மேரேஜ் கொத்துப்பாங்களா? மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனா எங்களை எதுவும் பிரிச்சிட முடியாத. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவோம். முடியலையா சேர்ந்து செத்துருவோம். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. சாகிறதுக்காகவா லவ் பண்றோம்? சேர்ந்து வாழணும்டி, அதுக்காக போராடணும். உன் நல்ல மனசுக்கு உன் லவ் கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ப்ரே பண்றேன். தேங்க்ஸ் டி. ஹலோ. ஹலோ மாலதி. ஆமா, நான் சுந்தர் பேசுறேன். ஆனந்தி உங்க கூடவா இருக்கா? ஐ அம் சாரி, உன் மேல இருந்தா தப்பும் இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். அதே மாதிரி எங்க அண்ணியோட ஃபீலிங்ஸும் கரெக்ட் தானே? அவங்களோட பயத்திலயும் அர்த்தம் இருக்கு ஆனந்தி. நானும் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு வேற யார் இருக்காங்க? அதனால்தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்னை விட 5 வயசு தான் அதிகம். நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுறதுலையும் நியாயம் இருக்குல்ல. அதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. நாமே அன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கூடாது. குட் ஐடியா. நானும் அதான் நினைச்சேன். நாளைக்கு சண்டே, அதுக்கு அடுத்த நாள் இருந்து நமக்கு இதான் வேலை. எது? மாப்பிள்ள தேடுறது. எதுக்கு வீண் செலவு? சூப்பர்மா, கை கடக்கமா, பல பலன்னு மினுக்குது இல்ல மச்சே? பார்த்தாலே துணுக்கு துணுக்குங்குது மனசு. பில்லு அங்க கொடுத்துக்கலாம். இதுக்கு பில் போடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன சார்?
சூப்பரா ரெண்டு ஊப்பர் வேணும் கிடைக்குமா? ஊப்பர் மேடம் அதெல்லாம் அங்க தான் சார் கிடைக்கும். ஊப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, ரெண்டு ஸ்பீக்கர் பெரிய சைஸ்ல கிடைக்குமா? சீக்கிரமா பில் போடுங்க சார். ஒரு நிமிஷம் பேக் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல கொடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அன்னைக்கு வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இதா தோ அன்னையே வந்துட்டாங்க. வாங்க நீ வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்? ஹீஸ் அன்மேரிட். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, இப்பயும் வந்துடுறேன். என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் அவருக்கு காஃபி டீ ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல நீ, நான் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்க ஒரு தடவை பேசி பாருங்களேன். தனியா பேசலாமா? தாராளமா, நீங்க தானே வாழ போறீங்க, நாங்க மேல இருக்கோம். அனந்தி சொல்லுங்க சார். உங்களை பார்க்கலான்னு பார்த்தாச்சுல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ், ஒரு பிரைவேட் கம்பெனில 3500 ரூபீஸ் சேலரி. நான் இங்க ஒர்க் பண்றேன், எவ்வளவு சேலரி வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ரயில்வேல ஒர்க் பண்றீங்க, 12,500 ரூபீஸ் சேலரி. அப்போ என் பிளஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மைனஸ் தெரியும். என்ன தெரியும்? உங்க வலது கையில அழகான ஒரு தழும்பு இருக்குது. உங்களுக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் சார் தரணும் தெரியுமா? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை. அது போய் உண்மைய உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். நம்ம சுந்தர் எவ்வளவு ஸ்டைலா எக்ஸசைஸ் பண்றோம் பாருங்க, பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கான்ல பாருங்க. Thank you.
நீ தப்பு பண்றன்னு தோணுது. சுந்தர் இன்டர்வியூக்கு போக விடாம ஏன் தடுத்த? அவன் இப்ப வேலைக்கு போய் என்ன பண்ண? நீ அவன்கிட்ட பழகுற விதம் பாசமா தெரியல. வேற என்னவா தெரியுது? அப்ப மனசுல எதுவும் இல்ல. ஆனா உன் மனசுல அவன்கிட்ட அவனை நீ தப்பா இன்ட்ரூஸ் பண்ண முயற்சி பண்ற. ஆமா ஆமாவா? ஆமா ஆமா. நான் அவனை விரும்புறேன். ஏய், அவன் உன் குழந்தடி, என் தம்பி. அதனால உங்களை விட நல்ல புருஷனா இருப்பாங்க, ப்ராமிஸ். குடும்ப பொம்பளை மாதிரி அடி பேசுற? குடும்ப பொம்பளைனா குத்து விளக்க புடிச்சிட்டு கும்பிட சொல்றீங்களா? அடங்க மாட்டிய நீ. அடங்கா பிடாரினே வச்சுக்கோங்களேன். I don't care. ஏண்டி நீ பேசுறது துரோகமா தெரியல? துரோகம்? அப்ப நீ எனக்கு பண்ணது? நீ நீயா இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. லவ் பண்றப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் நடிச்ச? பெரிய புத்திசாலி ஹீரோ, நிஜத்துல நீ ஒரு ஜீரோ. நீ என்ன ஏமாத்திட்ட சக்தி? You just cheated me. தப்பு பண்ணோன்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? தோணுதே, அவனை பார்த்தா தோணுது. இங்க என்ன, இவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கல? அந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் இந்த பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்காத? எனக்கு மனசு இருக்கியா? உணர்ச்சி இருக்கு. நான் உன்னோட சந்தோஷமா இல்ல, புரிஞ்சுதா? I am not satisfied with you. பச்சையா சொல்லணும்னா உன்னை எனக்கு பிடிக்கல. நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிடும் அப்படியே இருக்கான். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை நான் விரும்புறேன். அவன் மேல பைத்தியமா இருக்கேன். யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போயிடு. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாரு. என்ன நீ அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? அவரு போயிட்டாரு. ஏன்? ஒரு உண்மையை சொன்னேன், ஓடிட்டாரு. என்ன? அவரு போன போட்டு விடுங்கக்கா, நாங்க வேற மாப்பிள்ள பாக்குறோம். நீ என்ன புரோக்கரா? எனக்கு மாப்பிள்ள பாக்குறத விட்டுட்டு உங்க வீட்டுல உனக்கு ஒரு நல்ல பையனா பாக்க சொல்லு. அனந்தி, 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 நான் சொல்றது வச்சுக்கள். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வருவேன், உனக்காக அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அவனோட நான் குடும்பம் நடத்தணும். குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்கும். அவன் அவன் குழந்தை மேலதான் பாசமா இருப்பான். அதுக்குள்ள என் அழகு இளமை எல்லாமே போயிடும். நீயும் உன் குடும்பம் உன் குழந்தைன்னு தனியா போயிடுவேன். அப்புறம் உங்க அண்ணன் பொண்ணோட கதி என்ன ஆகும்? இல்ல, நீ அவன் நடு தெருவுல நிப்பா, பிச்சைக்காரியா. உங்க மனசு என்னதான் இருக்கு? உங்க அண்ணன் பொண்ணுக்கு உன்னாலதான் சரியான அப்பாவா இருக்க முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட சாய்ஸ் நீதான். இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. ஹலோ அனந்தம். சொல்லு சுந்தர். உடனே ஒரு கார் எடுத்துக்கோ. சரி. கொஞ்சம் பூ பழம் வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. எங்க போறோம்? ஆனந்தி வீட்டுக்கு. சிது, என்ன கிளம்பிட்டீங்க? சிது, நான் உங்க கூட வரேன். உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ போய் படி. நெக்ஸ்ட் 2 டேஸ் லீவ் தானே? சொன்னா கேளு. மம்மி 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 மம்மி, சித்து வெளியில போறாரு மம்மி, என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்க சொன்னா அவரு கேப்பாரு மம்மி. ப்ளீஸ் மம்மி, மம்மி ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி வாங்க மம்மி, நல்ல மம்மி தானே மம்மி. சீக்கிரம் மம்மி, அவரு போறாரு மம்மி. மம்மி சீக்கிரம் மம்மி வாங்க மம்மி. சீக்கிரம் மம்மி, மம்மி சீக்கிரம் வாங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, அவரு போறாரு மம்மி. மம்மி
அம்மா கிட்ட வாடா செல்லோ. ஐயோ, என் குழந்தை மேல தவறி பால் கொட்டிடுச்சே. கொட்டி உன்னை ஏன் கூடவே வச்சுப்பேனே. கொஞ்ச நேரம் தூங்குவா, எழுந்ததும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. உங்க அண்ணன் பொண்ணை காப்பாத்திட்ட, நீயும் இல்லன்னா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு. இனிமே இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். அதுக்காக நீயும் நீயும் எங்களை விட்டுட்டு போயிடாத. தூங்குடா ஹலோ ஆனந்தி. யா? நான் சுந்தர் பேசுறேன். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர போறேன். உன்ன பொண்ணு கேட்டு. ரியலி? ஆமா, உங்க வீட்டுல சொல்லிடு. பை. தோழ என்ன எவத்தன உங்களை கொள்ள போகும்.
ஆசீர்வாதத்தோட காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். She is lucky. அப்போ உங்க ஆனந்திய எங்க சுந்தருக்கு தரேங்கிறீங்க? சந்தோஷம். அப்படி பார்த்தா நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே? கண்டிப்பா. நான் கூட ஆனந்தி மாதிரியே சுந்தரோட அண்ணனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவருக்காக இழக்க கூடாததெல்லாம் இழந்தேன். ஆனா அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போன அன்னைக்கே நானும் போயிருப்பேன். சுந்தர் கொடுத்த ஆதரவால தான் நான் இன்னும் இருக்கேன். அந்த ஆதரவை என்னால இழக்க முடியாது. அவனை விட்டுடு. என்ன பேசுறீங்க? சுந்தர எனக்கே கொடுத்துரு பிளீஸ். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தெரியும்ல? எங்க ரெண்டு பேருக்குள்ள லிங்கே இருக்கு. உங்க பொண்ணுக்கு வேற ஒரு ஒழுக்கமான பையனா பாருங்க. எதுவுமே இயல்பு மீதி வளர்ந்தா தப்பு. அண்ணா பிளீஸ், நான் விட்டாதீங்க அண்ணா பிளீஸ். எதுக்காக? ஹாய், ஹலோ சார், கொண்டு வாங்க. உனக்கு எல்லாம் வேலைங்க, போடா வெளியே, போடா சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. புதுசா சொல்ல போற நீ, கெட் அவுட், வெளியே போங்கடா சார், வெளியே போங்க. ஹேர் சரிங்க, கெட் அவுட் பிளீஸ். என்ன உன்ன போல பொம்பளை பொறுக்கி கேம் பொண்ணு கேக்குதா? ஆட்டி போடா, ஆளு இல்ல. என்ன அப்படி பட்ட ஆளு? உங்க அண்ணியா வந்து சொல்றா உனக்கு அவங்க லிங்க் இருக்குன்னு? எங்க அண்ணியா? சமண, அவங்க பாத்தீங்க, அதை எங்க பிரிக்கிறதுக்காக சொல்ல போய் என்னடா போய் சொல்ற? நீ வேணா யோகனா இருக்கலாம், ஆனா அந்த ப்ராஸ்டியூட் இருக்கிற வீட்டுக்கு தங்கி கொடுத்து என்ன சொல்லி பிரேக் பண்ணி விடு. நீ தப்பு பண்ற, அத சொல்லிட்டால போட. உள்ள கூட்டு மாமா. ஆனந்தி நீ வா, உள்ள கூட்டு போ. ஆ நான் சொல்றல, இப்ப வேணாம்ப்பா, அப்புறம் பேசிக்கலாம். கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணால கண்ட படி கட்டி பூடிடா. என்னாச்சு? குடிச்சிருக்கியா? என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? உன் மேலதான், உங்க மேலதான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். அது வீட்டுல போய் ஏன் அப்படி சொன்னீங்க? எனக்கு இப்ப பதில் வேணும். ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களை பிரிக்க எனக்கு வேற வழி தெரியல. அப்ப நீங்க சொன்னது போய் தானே, எனக்கும் உங்களுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னது போய் தானே? ஊர்வலகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நிஜம். சுந்தர் விளையாடாத, அதை எங்கிட்ட கூட. இனிமே உங்க ஆர்த்தம் வந்தா கூட என்னையும் அனுதியும் பிரிக்க முடியாது. சொல்றத கேளு, அவசரப்படாத, அதை எங்கிட்ட கூட.
It's over. சுந்தர், குடு! குடு, சுந்தர! சுந்தர்! உங்களோட இந்த ஆட்டம் இதோட முடியுது. மைண்ட் யூ! புரியுதுப்பா, ஆனா இது கேட்டா கூட எங்க வீட்டுல என்ன உனக்கு தர மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நாமே மேரேஜ் பண்ணிக்கலாமா? சரி வா, விடியறதுக்குள்ள அதை கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. சாவி இங்க இருக்கு. ஏய், மெதுவா கத்தேண்டா, ஊக்கம் கலையுதுல்ல. என்ன அடிக்கிற? வாங்கின கத்துக்கு வஞ்சிடலாம் மாட்டியா? ஐயோ சார், சார் வேணாம் சார், அவரை அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் அடிக்காதீங்க. ஐயோ போய் பாருமா சார், சார் சார், அவரை அடிக்க வேணாம் சொல்லுங்க சார், சார் ப்ளீஸ். திருடன் அடிக்காம கொஞ்ச சொல்றியே, நீ யார் ராஜாதி? நான் அவரோட அண்ணி. அவர் திருடன் இல்ல சார், ரயில்வே எம்ப்ளாயி. இப்பெல்லாம் படிச்சவனுக்கு தான் அதிகமா திருடுறானுங்க. ஏன்ப்பா அடிக்கிறத நிறுத்தி விட்டீங்க? அந்த சத்தம் இல்லனால நம்மளால தூங்க முடியாது. அடிங்கப்பா. என்ன சார்? ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க ப்ளீஸ் சார், நேத்து சொல்லுங்க சார், நேத்து சொல்லுங்க. 5000 ரூபாய் வாங்குறதுக்காக தானே அடிக்கிறீங்க? நான் 10000 ரூபாய் தரேன், நேத்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் நேத்து சொல்லுங்க. நிறுத்துங்கப்பா. வயசு பொம்பளை பாதி ராத்திரியில வந்து கெஞ்சிரா, கொஞ்சம் கூட இறக்க இல்லாம போட்டு அடிக்கிறீங்க. அவுத்து விடுங்கப்பா. சுந்தர் படிச்சவாங்கற, மாட்டிக்காம தப்பு பண்ண தெரியலையே. இப்படி ஒரு அண்ணி எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப பீலிங்கா இருக்குப்பா. இனிமேலாவது புத்திசாலித்தனமா தப்பு பண்ணு. போ போபா. தேங்க் யூ சார். சரி அண்ணி, அடிக்கடி வந்துட்டு போங்க. அவ அண்ணன் காசு கொடுத்து உன்னை அடிக்க சொன்னான், ஆனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன். இப்போதே லவ் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு அடிக்க தொட்ட நீ கூடிய சீக்கிரம். நானா? தேங்க்ஸ். ஆனந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு உங்களை பிடிக்கல? வாட்? நீங்க இல்ல, அவளுக்கு வேற யாரையுமே பிடிக்காது. ஏ? அவளுக்கு பிடிச்ச ஒருத்த இந்த ஊர்ல தான் இருக்கான். இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து என் தங்கச்சி நீ கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? சேச்சே, நான் அவ்வளவு கேவலமானவ இல்ல சார். இப்ப யார்தான் சார் லவ் பண்ணல, உங்க சிஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓகேனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். உங்க சிஸ்டர் கேட்டு சொல்லுங்க. அவ கேட்டுதான் இருக்கா. குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா என் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. ஓகே, தட்ஸ் கூல் மச்சான். வாங்க மாப்பிள்ள. ஏற்பாடோட வரலையே. நாங்க ரெடியா இருக்கோம். மோதிரத்தை மாத்திரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி தானே? நிச்சயதார்த்தம் இவ்வளவு சிம்பிளா பண்ற நினைக்காதீங்க, கண்டிப்பா கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவேன். தேன்மொழி, ஆனந்திய கூட்டுவோமா? வாமா. மாப்பிள்ள இப்படி வாங்க. ஷூர், இந்தாங்க இது ஆனந்த கையில போடுங்க.
மாப்பிள்ள கையில போடுமா. ஆனந்திதான் வந்திருந்தா. அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணமா? நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். எப்படி உங்களால இந்த மாதிரி பேச முடியுது? நான் உங்களை அம்மா மாதிரி நினைக்கிறேன். அசிங்கமா பேசாத, நான் ஒண்ணு அப்படியெல்லாம் நினைக்கல. அண்ணன் பொண்டாட்டி அர பொண்டாட்டியும் பாங்க, நான் என்ன முடிசாவே எடுத்துக்காங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? இதுல என்ன தப்பு? இதுவே உங்க அண்ணன் உயிரோட இருந்து நான் செத்துருந்தா என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும்னு என் தங்கச்சி அவருக்கு கட்டி வச்சிருப்பீங்கல்ல? இப்ப உங்க அண்ணன் போயிட்டாரு, நீ இருக்க, நான் உன்னை கட்டிக்கிறதுல என்ன தப்பு? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்கும், நடக்க வைப்பேன். செத்தாலும் நடக்காது. உங்க அண்ணன் பொண்ணு செத்தாலுமா? அவங்க எதிர்பார்க்கறதோட டபுளா செஞ்சிடலாமா? மாப்பிள்ளையோட மனசுக்கு அது கூட கம்மிதான். டாடி டாடி, அங்க ஷூட்டிங் நடக்குது, பாத்துட்டு போலாமா டாடி? அதல வேணா, கார்ல நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. பெசாம கார் பரவாயில்ல பா, சின்ன பையன் ஆசைப்படுறான்ல, கூட்டிட்டு போ, நான் கார்ல இருக்கேன். சரிமா, ஏய் சீக்கிரமா வந்து. ஓகே ஓகே டாடி. உடல் உணர்த்தி மீறி படிச்சு இவ்வளவு பெரிய வேலைக்கு போனவரு ஒரு பொண்ணுக்காக உயிரை விட்டுருக்காரு பாருங்க. என்ன தலைவன், சாதாரணமா ஒரு பீர் அடிக்க யோசிப்பீங்க, இன்னைக்கு ஒரு புள்ள வாங்கிட்டு வந்து மிரட்டுறீங்க. சியர்ஸ். தலைவரே, மெதுவா, ஏதா ஆயிர போகுது. ஆகணும் தான் குடிக்கிறேன். தலைவரே சொன்னா கேளுங்க, போறோம், மெதுவா சாப்பிடலாம், முதல்ல சைட்டி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கரெக்ட், நீதான் கரெக்ட, நான் தான் தப்பு தலைவா. காதல தூரத்துல இருந்து பார்த்தா காமெடி, கிட்ட வந்து பார்த்தா பெரிய டிராஜடின்னு நீ சொன்னது 100% கரெக்ட். என்னாச்சு உங்க ஆளுக்கு ஏதாவது? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா, நிச்சயம் கூட ஆயிடுச்சு. ஒரு லவ் ஊத்திக்கிட்டா அடுத்தவளை லவ் பண்ணனே அன்னைக்கு பெரிய புடிங்க மாதிரி சொன்ன, அதெல்லாம் தப்பானதான். ஒரு லவ் ஊத்திக்கிட்டதுக்கு எனக்கு உயிர் போனாம இருக்கு. 5 லவ்ல தோத்தவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன மன்னிச்சு ஆனந்தம். அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல தலைவா, விடுங்க விடுங்க விடுங்க. எது மேட்டர் இல்ல, எதையா மேட்டர் இல்ல, யாரையா இந்த லவ் கண்டுபிடிச்சது? இந்த மாதிரி கேவலமான உறவுகளையும் நான்சென்ஸ் லவ்யும் மனுஷக்குள்ள வச்ச அந்த கடவுள் மட்டும் என் கையில மாட்டோம். சுந்தர், ஐயோ ரத்தம், பா டாக்டர் கிட்ட போலாம். விடியா, இதை விட பெரிய ரணம் என் குள்ள இருக்கு. லவ் பண்ண கூடாது, பண்ணா தோக்க கூடாது, தோத்துட்டா உயிரோடவே இருக்க கூடாது. என்ன சுந்தர், சுந்தர் என்னப்பா இதுக்கெல்லாம்? சுந்தர் இந்த வரு, சுந்தர் அப்படி
கையால சாகிறது கூட எனக்கு சந்தோஷம்தான். பொம்பளை நீ என்ன திட்டுறதாலேயோ உன் கைய காயப்படுத்திக்கிறதாலேயோ இந்த பிரச்சனை தீந்துராது. இதுக்கு ரெண்டே முடிவுதான். ஒண்ணு நம்ம சேரணும், இல்ல சேர்ந்து சாகணும். ரெண்டுக்குமே நரடி. முடிவை நீ எடு சீக்கிரமா. வாங்க பார்க்கலாம். கண்ணம்மா நல்லா பாத்துக்க, இவன் தான் உன் மாமே. பாத்தா முத முத உன் மாமா வந்து தான் பாத்துருக்க. இவனை தான் காத்திருந்து கட்டிக்கணும். உங்க வீட்டுல கட்டி கொடுத்து கழிச்சிருப்பாங்களே. அனுப்பா என்ன அதுக்கே கண்கலங்கற? உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கிடைச்சு அவர் கடைசி வரைக்கும் உன்னை கண்கலங்காம வச்சுக்குவாரு. அப்புறம் பாரு, நீ ஏன் எங்கெல்லாம் மறந்துடுவ? நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ நான் ஓடி எல்லாம் வரமாட்டேன்பா. போற இருக்கணும். எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ற? இன்னும் நாலு நாள்ல உன்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்படுறேன். எதிர்பார்த்தேன். உறுதியான முடிவுக்கு வந்துட்ட. காலையில 6 மணிக்கு கூட மலைக்கு வந்துரு. ஓகே வர. யாரு? நான் சுந்தர். சுந்தரா, இந்த வரேன். வாங்க தலைவா. என்ன இந்த நேரத்துல சொல்றேன்?
ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா ஐஷுவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். சரிப்பா, அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் காசெல்லாம் இருக்குப்பா. வெச்சுக்கடா, வெச்சுக்க. ஜாகிரத. ஹலோ, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? யார் பேசுறது? ஆனந்தியோட அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன சொல்றீங்க? கோடமலைக்கு போ, அவனோட பணம் கிடைக்கும், அதை வச்சுக்கோ. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா. பத்தி ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான். என் கூட வந்துரு. நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்காக வாழ ஆரம்பிப்போம். மாட்டேன், நான் ஓடி வர மாட்டேன். அப்ப என்னதான் பண்ணலாம்? செத்துடலாம், சேர்ந்து செத்துடலாம். சுந்தர், ஒன்னா வாழதான் விட மாட்டேங்கிறாங்க. ஒன்னா செத்தா உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா சுந்தர், வாழ்வுலதான் ஒண்ணு சேர முடியல. என்ன விட அதிகமா லவ் பண்ற? அதுக்காக உயிர் கொடுக்கணுமா?
நம்ம காதலை விட உனக்கு உயிர் தான் பெருசா? கண்டிப்பா, எல்லாத்தையும் விட பெருசு ஒரு உயிர். காதலுக்காக உயிரை விடுறது முட்டாள்தனம். நான் நம்ம லவ்வுக்காக சாக போறேன். நீ போய் சந்தோஷமா வாழ், போ. நில்லு, நானும் கூட வரேன். நீ மனசை மாத்த முயற்சி பண்ணாத, போயிடு. இல்ல ஆனந்தி, உன் மன உறுதியை செக் பண்ணதான் நான் அப்படி சொன்னேன். நீயே சத்ததுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன பண்ண போறேன்? அப்பா, சேர்ந்து செத்துடலாம். நானும் காதலை விட உயிர் பெருசுதான். காதலுக்காக உயிர் விடுறது முட்டாள்தனம். நாம செத்தாதான் இந்த காதல் வாழும்னா அதை சாகடிச்சுதான் வாழ்வோண்டி, வாழ்வோண்டி. எவ்வளவு தெளிவா சிந்திக்கிற, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இவ்வளவு தெளிவான மாப்பிள்ளையா எனக்கு நான் விரும்பல. என்னவா பாக்குற, மாப்பிள்ளை கையை கூத்துட்டு வாம போலாம். வா அனுப்பி போலாம். நானாவது உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணேன். ஆனா இவ உங்க கூட சாகவே தொலைஞ்சிட்டா. என்ன விட, இவதான் உனக்கு ஒரு நல்ல ஜோடியா இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுதான் கரெக்ட். இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் கெட்டவ, ரொம்ப கெட்டவ. குழந்தை மேல ஆசைப்பட்டேன், மனுஷன் சாவுக்கே காரணமாயிட்டேன். ஒரு நொடி கூட நீ என்ன நினைக்கல, ஆனா ஒரு நொடி கூட நான் உன்னை மறக்கல, மறக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அத நான் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க.